தரங்கம்பாடி மாசிலாமணிநாதர் கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சிவன் கோயிலாகும். இக்கோவில் கடலுக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது. அலப்பூர் என்ற பெயரில் அழைக்கப்படும் இக்கோயில் அப்பர் சுந்தரர் பாடிய தேவார வைப்புத்தலங்களாகும். இக்கோவில் திருக்கடையூருக்கு தென்கிழக்கே 8 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கடல் அலைகள் இசைப்பாடுவது போல இருப்பதால் தரங்கம்பாடி என்ற பெயரும் இந்த ஊருக்கு ஏற்பட்டதாக கூறுவார்கள். இந்த கோவிலில் உள்ள மூலவர் மாசிலாமணிநாதர் ஆவார். இறைவி அகிலாண்டேஸ்வரி ஆவார். கடல் அலைகள் மோதி மூலவர் கருவறையை தவிர மற்ற அனைத்தும் இடிபாடான நிலையில் இருந்த கோவில் தற்போது திருப்பணி நடைபெற்றுள்ளது. மூலவரை மாசிலாமணீஸ்வரர் என்றும் மாசிலாநாதர் என்றும் கூறுகின்றார்கள். பழைய கோயில் கடலையொட்டி அமைந்துள்ளது. கடல் அலைகள் கோயிலுக்கு நெருக்கமாக வந்து செல்கின்றன. பழைய கோயிலின் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி அடிமொழிகான அண்ணல் உள்ளார்கள். விநாயகர் சன்னதியும் உள்ளது. மூலவர் கருவறை பூட்டப்பட்ட நிலையில் உள்ளது. அதற்கு முன்பாக நந்தியும் பலிபீடமும் உள்ளன. பழைய கோயிலுக்கு சற்று முன்பாக செப்டம்பர் 2013 குடமுழுக்கு நடைபெற்ற புதிய கோயிலும் அமைந்துள்ளது. கருவறையில் மாசிலாமணிநாதர் மூலவராக உள்ளார். மூலவருக்கு முன்பு நந்தியும் பலிபீடமும் உள்ளன. மூலவரின் இடப்புறம் தனிச்சின்னதியில் இறைவி உள்ளார். கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி அடிமுடிகான அண்ணல் பிரம்மன் ஆகியோரும் உள்ளார்கள். திருச்சுற்றில் விநாயகர் வள்ளி தெய்வானுடன் சுப்பிரமணியர் பாலமுருகன் அகிலாண்டேஸ்வரி கஜலட்சுமி ஆகிய சன்னதிகளும் உள்ளன. சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளன. அடுத்ததாக நவக்கிரக சன்னதியும் உள்ளது. சந்திரர் சூரியர் பைரவர் ஆகியோரும் உள்ளார்கள். இந்த கோவிலில் காணப்படும் கல்வெட்டுகளை பற்றி பார்த்தோம்னா குலசேகர பாண்டியன் சடகன்பாடி என்ற பெயர்களில் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. குறாமரத்தை தலமரமாக கொண்டதால் திருக்குறாச்சேரி என்றும் அழைக்கப்பட்டது. பின்னர் காலப்போக்கில் திருக்காலச்சேரி என்ற பெயரை இந்த ஊர் பெற்றது. திருமால் பரத்வாஜர் ஆபஸ்தம்பர் ஆகியோர் வழிபட்டு உள்ளார்கள். நாகப்பாம்பு உருவில் திருமால் சிவனை வழிபட்டதால் மூலவர் நாகநாதர் என்று அழைக்கப்படுகிறார். செப்டம்பர் 2013 விஜய வருடம் ஆவணி 16 நாள் ஞாயிற்றுக்கிழமை குடமுழுக்கு ஆனதற்கான இரு கல்வெட்டுகள் புதிய கோயிலில் உள்ளன. கடலுக்கு மிக அருகில் உள்ள கோயில் என்றாலும் சிறிது சிறிதாக கடல் அலைகள் அரித்து கொண்டு வரும் நிலையில் புதிய கோயில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலை நெருங்க நெருங்க கடல் அலைகளின் சத்தம் இனிமையாக காதுகளில் கேட்க ஆரம்பித்தது. அப்பர் பெருமான் குறிப்பிடுகையில் அண்ணாமலை அமர்ந்த ஆரூர் உள்ளார் அலப்பூரார் அந்தனர்கள் மாடக்கோயில் என்றும் சுந்தரர் ஆரூர் ஆத்தா ஐயமுற்றதே அலப்பூர் அம்மானை என்றும் இந்த வைப்புத்தலம் குறித்து பாடியுள்ளார்கள். சோழ நாட்டு வைப்புத்தலமான இத்தலம் முன்னர் அலப்பூர் என்று அழைக்கப்பட்டது. அலம் என்பது உப்பளத்தை குறிக்கும். இக்கோயிலுக்கு பல உப்பளங்கள் சொந்தமாக இருந்ததால் அலப்பூர் என்று அழைக்கப்பட்டது. தரங்கம்பாடி கடற்கரையில் மே மாதம் முழுவதும் ஓசோ எனப்படுகின்ற சஞ்சீவி பருவத காற்று உடல்நலத்திற்கு மிகவும் உகந்ததாக காணப்படுகின்றது. கடல் அலைகள் மோதுவதால் முற்பகுதி அழிந்துவிட்டது. கற்கள் எல்லாம் கடல் நீரில் விழுந்து கிடக்கின்றன. ஆதி மாசிலாமணி நாதேஸ்வரர் கோயில் உள்ள இறைவன் சன்னதி கடலை நோக்கி எதிர்கொண்ட வகையில் அமைந்துள்ளது. அக்கோவிலுக்கு மிகவும் நெருக்கமாக கடல் அலைகள் வந்து செல்வதை காண முடிகின்றது. கோவிலின் முன்பக்கம் பெரும்பாலும் அரிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. தமிழகத்தில் இந்த அளவிற்கு கடலுக்கு அருகில் எந்த கோயிலும் இருந்ததாக தெரியவில்லை. பழைய தஞ்சை மாவட்டம் இன்றைய மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கிராமம் கிபி 1620-1845 வரை டச்சு காலனியாகவும் வாணிப துறைமுகமாகவும் இருந்தது. வேதத்தின் 6 அங்கங்களை குறிக்கும் வண்ணம் சட் அங்கன்பாடி என்றும் மாரவர்ம குலசேகர பாண்டியன் ஆட்சியில் அதாவது 1300களில் சிறப்புற்று விளங்கிய இந்த கடற்கரை கிராமம் குலசேகரப்பட்டினம் என்றும்
இந்த மன்னனின் பெயரால் வழங்கப்பட்டது. தரங்கம்பாடிக்கு கிபி 1606 டேனிஷ் பாதிரிகள் வந்தார்கள். இவ்வூரின் அக்ரஹாரத்திற்கு அருகே இன்றும் டேனிஷ் கோட்டை 1620 ஓவிகிட் என்றும் டென்மார்க் தளபதியால் கட்டப்பட்டது. விக்ரமாதவி செட்டியார் என்பவர் இங்குள்ள பெருமாள் கோயிலின் குடமுழுக்கிற்காக சீன வாணிப கப்பல்களுடன் வியாபார தொடர்பு கொள்ளும் சாம்பன் என்ற உரிமையை பெற்றதாகவும், அத்துடன் தரங்கம்பாடியில் மீன்பிடி தொழில் செய்யும் ஆரிய நாட்டார் என்னும் மீனவர்களுக்கு மீனவர்களிடம் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றிருந்தார் என்பதையும் சேனைத்தலைவர் குல வரலாறு நூல் பக்கம் 47 உறுதி செய்கின்றது. அக்ரஹாரத்தின் அமைப்புக்கு ஏற்றவாறே மேற்கே ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலும் கிழக்கே சற்று வெளியே மாசிலாமணிநாதர் என்னும் சிவன் கோயிலையும் கட்டியுள்ளார்கள். 1591 விக்ரமாதேவி செட்டியார் என்பவரால் தரங்கம்பாடி அக்ரஹாரத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு குடமுழுக்கு செய்து வைத்தார் என்பதை கோயிலின் கல்வெட்டு செய்திகள் தருகின்றன. ஆண்டில் மாரவர்ம குலசேகர பாண்டியரின் 38 ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இங்குள்ள மாசிலாமணிநாதர் என்னும் சிவன் கோயில் பெருமாள் கோயில் சம்போஷணம் நடைபெற்ற அதே ஆண்டான 2014 ஆண்டு சிறப்பான முறையில் குடமுழுக்கு நடைபெற்றது. இங்குள்ள சிவனுக்கு மணிவண்ண ஈஸ்வரமுடையார் என்ற பெயரும் உண்டு. தஞ்சையை ஆண்டு வந்த அச்சுதப்ப நாயக்கர் காலத்தில், அதாவது கிபி 1567 சடங்கன்பாடி என்ற ஊர் பெயரும் மாசிலாமணீஸ்வரர் என்ற சிவன் பெயரும் மாறின. இங்குள்ள சிவனுக்கு மணிவண்ண ஈஸ்வரமுடையார் என்ற பெயரும் உண்டு. தஞ்சையை ஆண்டு வந்த அச்சுதப்ப நாயக்கர் காலத்தில் கிபி 1567 சடங்கன்பாடி என்ற ஊர் பெயரும் மாசிலாமணீஸ்வரர் என்ற சிவனின் பெயரும் மாறின. கடற்கரையை நோக்கியுள்ள சிவன் சன்னதியை கடல் அலைகள் வந்து தாளாட்டுகின்றன. இக்காட்சி மாசிலாமணியனின் திருவடிகளை வந்து வணங்கிச் செல்வது போல உள்ளது. அப்பர் சுந்தரர் வாக்கில் உள்ள வைப்புத்தலம் இந்த சிவன் சன்னதி. இதோட அமைவிடம் பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்கடையூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கடல் உள்புகுவதால் 150 அடி தூரம் வரை பல கட்டடங்கள் கடலுக்குள் உள்ளே உள்ளது. ஆங்கிலேயர்கள் உச்சரிக்க சிரமப்பட்டு பலவற்றை மாற்றிவிட்ட இந்த ஊரின் பெயர் தற்போது தரங்கன்பாடி, அலைகள் பாடும் கவிப்பாடும் இடம் என்று அழைக்கப்படுகின்றது. பெயருக்கு ஏற்ப அலைகள் கவிப்பாடுகின்றன. பழமையான அக்ரஹாரத்தின் பண்டைய புகழ் பாடுகின்றன. நீங்களும் சேவிக்க வாருங்கள் அருள்மிகு மாசிலாமணிநாதர் மற்றும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் புகழ்பெற்ற தரங்கன்பாடிக்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்.